வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. இப்போ ஒலிம்பிக் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒலிம்பிக் சம்பந்தமான கேள்வி பதில்கள் கண்டிப்பாக தேர்வில் கேட்கப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நம்ம இந்த குயிஸ் மாதிரி கேள்விகள் சாய்ஸ் கொடுத்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் ஒரு ரெண்டு மூணு மாடல் நம்ம கொடுக்குற பார்க்கோம். இப்போ வந்து பொதுவான ஒரு மாடல், அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய சாதனைகள் என்ன இதனால் வரைக்கும் அப்படிங்கிறத பற்றி, அப்புறம் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் முடிந்த பிறகு அதனுடைய சிறப்பம்சங்கள், எந்த மெடலு யார் எந்த கண்ட்ரி எவ்வளோ வாங்கினாங்க அப்படிங்கிற பற்றியும் டீட்டெயிலையும் சிறப்பம்சங்களும் வந்து நம்ம நிச்சயமாக போடுவோம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரி, பாருங்கள். ரைட், நம்ம கேள்விகளுக்கு போகலாம். முதல் கேள்வி, நவீன ஒலிம்பிக் போட்டிகள் எந்த ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது? 1896, 1900, 1904, 1886. ஸோ சரியான பதில் 1896 ஏ, 1896. ஸோ இது வந்து கிரீஸில் ஏதென்ஸ் நகரத்தில் நடத்தப்பட்டது. சரிங்களா? ஓகே. இரண்டாவது கேள்வி, ஒலிம்பிக் சின்னத்தில் எத்தனை வளையங்கள் உள்ளன? 4, 5, 6, 7. இது வந்து கண்டிப்பாக 5 எல்லாருக்கும் தெரியும். இது 5 வந்து 5 கண்டங்கள், காண்டினெண்டை குறிக்குது. ஆனால் கண்டங்கள் பார்த்திங்கன்னா 6 சொல்லுவோம், 7 சொல்லுவோம். இதை எல்லாத்தையும் என்ன கணக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் வாழக்கூடிய கண்டங்கள் அப்படிங்கிற கணக்கு. அப்போ அது எப்படி அப்படின்னா, ஆப்பிரிக்கா, ஆசியா, அப்புறம் வந்து அமெரிக்கா, ஐரோப்பா, 4. அதுக்கப்புறம் ஓசியானியா, அதில் தானே அது வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, அதை சுற்றி உள்ள ஐலண்ட் எல்லாம் சேர்ந்து. சரியா? ஸோ அதனால் 5 வளையங்கள். ரைட், ஓகே. மூன்றாவது கேள்வி, 2020 ஒலிம்பிக்ஸ் எந்த நாட்டில் எந்த ஊரில் நடைபெற்றது? ஆக்சுவலாக நாட்டை நம்ம சொல்லலை, ஜப்பான். ஜப்பானில் எங்கே நடந்தது அப்படிங்கிறதான் கேள்வி. ஏ, ஒசாகா. பி, யோககாமா. சி, டோக்கியோ. டி, ஹிரோஷிமா. சரியான பதில் வந்து டோக்கியோ. ஜப்பானுடைய தலைநகர் டோக்கியோவில் தான் நடந்தது. ஓகே, ரைட். நான்காவது கேள்வி, இது நாள் வரை மிகவும் அலங்கரிக்கப்பட்ட ஒலிம்பிக் வீரர் யார்? ரியான் குரூசர், உசைன் போல்ட், லாரிசா லத்தினா, மைக்கேல் ஃபெல்ப்ஸ். சரியான பதில் மைக்கேல் ஃபெல்ப்ஸ். இவர் தான் மிகப்பெரிய அளவில் வந்து நீச்சல் போட்டியில் அத்தனை மெடல் வாங்கியிருக்கிறாரு, அது பெரிய வரலாறு. அதனால் இன்றைக்கி ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர் அப்படின்னா அவர் தான். தனிப்பட்ட முறையிலையும் அதிக மெடல் வாங்கியிருக்க ஒருவர் தான். ஐந்தாவது கேள்வி, ஜெஸ்ஸி ஓவன்ஸ் எந்த ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டி மற்றும் எந்த விளையாட்டில் 4 பதக்கங்களை வென்றார்? ஏ, 1936 பெர்லின் துப்பாக்கி சுடுதல். பி, 1936 பெர்லின் வில்வித்தை. சி, 1936 பெர்லின் நீச்சல். டி, 1936 பெர்லின் தடகளம். சரியான பதில் 1936 பெர்லின் தடகளம். தடகளம், ஓகே. அத்லெட்டிக்ஸ், ட்ராக் ஃபீல்ட். ஆறாவது கேள்வி, ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் அமைப்பின் பெயர் என்ன? ஓஐசி, பி என்பிஏ, சி ஐஓசி, டி ஐசிசி. சரியான பதில் ஐஓசி, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி, நம்ம இந்தியாவிலும் ஐஓசி தான், அது இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி, ஐஓசி தான். ஓகே, ரைட். ஏழாவது கேள்வி, குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் கீழ்கண்ட எந்த போட்டி உள்ளது? ஏ, உயரம் தாண்டுதல். பி, ஸ்கை ஜம்பிங். சி, நீளம் தாண்டுதல். டி, படகோட்டுதல். சரியான பதில் ஸ்கை ஜம்பிங். ஸ்கை இது வந்து எப்படின்னா எஸ்கேஐ, ஸ்கை ஜம்பிங். ஓகே, பனிச்சறுக்கு. எட்டாவது கேள்வி, எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படுகிறது? 2 ஆண்டுகளுக்கு,
நான்கு ஆண்டுகளுக்கு, ஆறு ஆண்டுகளுக்கு, எட்டு ஆண்டுகளுக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் இட்ஸ் சிம்பிள், இட் இஸ் எவரி ஃபோர் இயர்ஸ், நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படுகிறது. ஒன்பதாவது கேள்வி, ஒலிம்பிக்கின் குறிக்கோள் என்ன? தட்ஸ் மோட்டோ. ஏ, வலிமையான உயர்ந்த, வேகமான உயர்ந்த வலிமையான. பி, நம்மால் ஒன்றாக நம்மால் முடியும். சி, நட்பு ஒற்றுமை அமைதி. டி, ஓர் உலகம் ஓர் கனவு, அல்லது ஒரு கனவு. சரியான பதில் ஏ, வேகமான உயர்ந்த வலிமையான. பத்தாவது கேள்வி, நவீன ஒலிம்பிக் போட்டிகளை நடத்திய முதல் நகரம் எது? ஏ, ஏதென்ஸ். பி, ரோம். சி, லண்டன். டி, பாரிஸ். சரியான பதில் ஏ, ஏதென்ஸ். கிரேக்க நாட்டில் இருக்கவே ஏதென்ஸ். பதினோராவது கேள்வி, கீழ்கண்ட எந்த விளையாட்டு ஒலிம்பிக் போட்டியில் இல்லை? ஏ, ஸ்குவாஷ். பி, வேலி. சி, கூடைப்பந்து. டி, படகோட்டம். சரியான பதில் ஸ்குவாஷ். ஸ்குவாஷ் வந்து இல்லை. பன்னிரெண்டாவது கேள்வி, எந்த ஆண்டு முதல் ஒலிம்பிக் போட்டிகளில் பெண்கள் பங்கு எடுக்க ஆரம்பித்தனர்? ஏ, 896. பி, 1900. சி, 1904. டி, 1924. சரியான பதில் 1900, 1900. அதாவது 96 ஆரம்பிச்சது, அடுத்த 896 ஆரம்பித்து அடுத்த செகண்ட் ஒலிம்பிக்ஸ்லே பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாச்சு. பதினொன்றாவது கேள்வி, இதுவரை ஒலிம்பிக் போட்டிகளில் அதிக பதக்கங்களை வென்ற நாடு எது? அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சீனா. எல்லோரும் தெரிஞ்ச ஆன்சர் தான் அமெரிக்கா. அமெரிக்கா தான் இதுவரைக்கும் அதிகமான பதக்கங்களை ஜெயிச்சிருக்காங்க. பதினாலாவது கேள்வி, ஒலிம்பிக் சுடர் எதனை அடையாளப்படுத்துகிறது? அமைதி, நம்பிக்கை, வெற்றி, ஆவி அறிவு மற்றும் வாழ்க்கையின் ஒளி. ஸோ இட்ஸ் எ ஸ்பிரிட். இது ஆவிங்க ஸ்பிரிட்டு. ஸோ அந்த மீனிங் வேறு மாதிரி இருக்குது. அறிவு மற்றும் வாழ்க்கையின் ஒளி, இது எல்லாத்தையும் சேர்த்து காமிக்கிறது தான் வந்து இட்ஸ் ஒலிம்பிக் சுடரோட அடையாளம். இப்போ இதில் வந்து இந்த நம்ம ஸ்பிரிட் அப்படின்னு போடுறோம். ஆக்சுவலாக இது இந்த டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது. அதை வந்து அந்த இந்த ஸ்பிரிட், ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்னு சொல்லுவோம்ல, அதனுடைய மீனிங்கு. ஓகே, ஸோ இது தவறான ஒரு டிரான்ஸ்லேஷன், காப்பி பேஸ்ட்டு. அதனால் அதை வந்து மனசில் வச்சுக்காதீங்க பிள்ளைங்களே. ஸோ இது வந்து ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில், ஓகே, இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட் அந்த மாதிரி இருக்கணும்ல, அந்த மாதிரி மீனிங். ஓகே, ரைட். பதினைந்தாவது கேள்வி, ஒலிம்பிக் போட்டிகளை அதிக முறை நடத்திய நாடு அது எத்தனை முறை? ஏ, அமெரிக்கா 4 முறை. பி, இங்கிலாந்து 3 முறை. சி, ஜப்பான் 2. டி, ரஷ்யா 3. சரியான பதில் ஏ, அமெரிக்கா 4 முறை. அமெரிக்கா வந்து 4 முறை போட்டி நடத்தியிருக்காங்க. ஓகே, ரைட். பதினாறாவது கேள்வி, முதன் முதலில் ஒலிம்பிக் போட்டிகள் எந்த ஆண்டு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது? ஏ, 1936. பி, 1948. சி, 1956. டி, 1960. சரியான பதில் ஏ, 1936. 1936 ரெக்கார்ட் பண்ணி, லைவ் கிடையாது, ரெக்கார்ட் பண்ணி டிவியில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பதினாறாவது கேள்வி, ஒரே ஒரு ஒலிம்பிக் போட்டியில் அதிக அளவு பதக்கங்களை வென்று வரலாறு படைத்தவர் யார்? ஏ, மைக்கேல் ஃபில்ப்ஸ். பி, உசைன் போல்ட். சி, மார்க் ஆண்ட்ரூ ஃபிட்ஸ். டி, கார்ல் லூயிஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் மார்க் ஆண்ட்ரூ ஸ்பீட்ஸ். இவர் ஒரே இதில் வந்து ஐ திங்க் ஈ ஒன் 8 மெடல்ஸ், 8 மெடல்ஸ் இன் சிங்கிள். ஸோ தட்ஸ் அ ரெக்கார்ட், 8 or 9 மெடல்ஸ், தட்ஸ் அ ரெக்கார்ட். பதினெட்டாவது கேள்வி, ஒலிம்பிக் போட்டிகளில் மொத்தம் எத்தனை பதக்கங்களை நீச்சல் வீரர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வென்றுள்ளார்? 22, 24, 26, 28. சரியான பதில் 28. மொத்தம் 28 பதக்கங்களை அவர் ஜெயிச்சிருக்கிறார், மைக்கேல் ஃபெல்ப்ஸ். அதான் ரெக்கார்டு. பத்தொன்பதாவது கேள்வி, நீச்சல் வீரர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் என்னென்ன பதக்கங்களை மொத்தம் எத்தனை வென்றுள்ளார்? ஏ, 22 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலம், மொத்தம் 28. பி, 23 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலம், மொத்தம் 28. சி,
இருபத்தி மூன்று தங்கம், இரண்டு வெள்ளி, மூன்று வெண்கலம், மொத்தம் 28. டி, 23 தங்கம், 4 வெள்ளி, 1 வெண்கலம், மொத்தம் 28. ஸோ கனெக்ட் பண்ணுங்க. தேர் இஸ் எ மிஸ்டேக் இன் திஸ், இதில் இருக்கு. இதில் ஐ திங்க் ஷுட் பி 4, ஷுட் பி 4. ஏன்னா இது ரெண்டு இருக்கு, மொத்தம் டோட்டல் வந்து 28 வராது. ஸோ சரியான பதில் வந்து 23 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலம். இதுதான் சரியான பதில். 23 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். 20வது கேள்வி. ஒலிம்பிக் ஜிம்னாஸ்ட் போட்டிகளில் முதன் முதலில் 10-க்கு 10 மதிப்பெண் வாங்கியவர் யார்? ஏ, கேபி டக்ளஸ், பி, ஸ்வெட்லனா கோர்கினா, சி, ஷானன் மில்லர், டி, நாதியா கொமனேசி. த சரியான ஆன்சர் வந்து டி, நாதியா கொமனேசி ஃப்ரம் ஐ திங்க் ரொமேனியா. ஸோ நாதியா கொமனேசி, சி இஸ் த ஃபஸ்ட்டு டைமாக 10 out of 10 வாங்கினவங்க. 21வது கேள்வி. ஒலிம்பிக் உறுதிமொழியை யாரெல்லாம் எடுத்துக்கொள்வார்கள்? ஏ, பயிற்சியாளர்கள், பி, தடகள வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள், சி, தடகள வீரர்கள், டி, தடகள வீரர்கள், பயிற்சியாளர்கள், தன்னார்வலர்கள் தட் இஸ் வாலண்டியர்ஸ் மற்றும் நடுவர்கள் ஜட்ஜஸ். சரியான பதில் உறுதி எடுத்துக்கிறவங்க யாருன்னா தடகள வீரர்கள் மட்டுமே, தடகள வீரர்கள் மட்டுமே இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வார்கள், எடுத்துக்கொள்வார்கள். 22வது கேள்வி. முதல் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நாட்டில் ஆரம்பித்தது? ஏ, பிரான்ஸ், பி, நார்வே, சி, ஜப்பான், டி, கனடா. சரியான பதில் ஏ, பிரான்ஸ். ஏ, பிரான்ஸ். 23வது கேள்வி. முதல் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நாட்டில் தேர் இஸ் அ மிஸ்டேக், 1 மினிட். ஸோ கேள்வி மாத்தியாச்சு. ஒலிம்பிக் மற்றும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் இரண்டிலும் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? ஏ, எட்டி ஈகன், பி, கில்லிஸ் கிராஃபர்ஸ்ட்ராம், சி, கிறிஸ்ட்ரா ரோதன்பர்கர். சரியான பதில் டி, ஏ அண்ட் பி. ரெண்டு பேருமே, எட்டி ஈகனும் வாங்கியிருக்காப்புல, அதே மாதிரி கில்லிஸ் கிராஃபர்ஸ்ட்ராம், ரெண்டு பேருமே தங்க மெடல், ரெண்டுலேயுமே, விண்டர் ஒலிம்பிக்ஸ் அண்ட் சம்மர் ஒலிம்பிக்ஸ் இரண்டுலேயுமே தங்க மெடல் வாங்கியிருக்காங்க. 24வது கேள்வி. எந்த ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகள் லீவான பயங்கரவாத படுகொலை தாக்குதல் நடைபெற்றது? ஏ, 1972 பெர்லின், பி, 1972 முனிச், சி, 1972 பாரிஸ், டி, 1972 லண்டன். சரியான பதில் பி, 1972 முனிச் இன் ஜெர்மன், ஜெர்மனியில் நடக்கிறது. 25வது கேள்வி. சிறந்த விளையாட்டுத் திறனை வெளிப்படுத்துபவர்களை அங்கீகரிக்க சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வழங்கும் விருதின் பெயர்? ஏ, ஒலிம்பிக் ஸ்பிரிட் பதக்கம், பி, சிறந்த விளையாட்டு வீரர் பதக்கம், சி, பியரி டி கூபர்டின் பதக்கம், டி, நியாயமான விளையாட்டு விருது. சரியான பதில் சி, பியரி டி கூபர்டின் இஸ் அ ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் ஒலிம்பிக்ஸ். ஓகே, பியரி டி கூபர்டின் பதக்கம். 26வது கேள்வி. 2020 ஆண்டு நடைபெறவிருந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் 2021 ஆண்டு நடைபெற காரணம் என்ன? ஏ, கோவிட் சர்வதேச பரவல், பி, உள்நாட்டு அரசியல் நெருக்கடி, சி, சர்வதேச பிரச்சனை, டி, நிதி நெருக்கடி. இது எல்லாருக்கும் தெரியும். சரியான பதில் கோவிட் சர்வதேச பரவல், கோவிட் பேண்டமிக்கால் தான் தள்ளி போடப்பட்டது போட்டிகள். 27வது கேள்வி. ஒலிம்பிக் வளையங்களில் என்னென்ன வர்ணங்கள் காணப்படுகின்றன? ஏ, கருப்பு, சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள், பி, கருப்பு, சிவப்பு, பச்சை, வெள்ளை, மஞ்சள், சி, கருப்பு, சிவப்பு, பச்சை, ஆரஞ்சு, மஞ்சள், டி, கருப்பு, சிவப்பு, பச்சை, இளஞ்சிவப்பு, மஞ்சள். சரியான பதில் ஏ, கருப்பு, சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள். 5 கலர்கள் 5 ரவுண்டு சர்க்கிள்ஸ் வட்டம். ஒலிம்பிக் விளையங்களில்
கருப்பு நிறம் எந்த கண்டத்தை குறிக்கிறது? ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆசியா? சரியான பதில் பி, ஆப்பிரிக்கா. பி, ஆப்பிரிக்கா. ஒலிம்பிக் விளையாட்டுகளில் சிவப்பு நிறம் எந்த கண்டத்தை குறிக்கிறது? ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஏசியா? சரியான பதில் அமெரிக்கா. சரியான பதில் அமெரிக்கா. ஒலிம்பிக் விளையாட்டுகளில் நீல நிறம் எந்த கண்டத்தை குறிக்கிறது? ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஏசியா? சரியான பதில் ஐரோப்பா. சரியான பதில் ஐரோப்பா. ஒலிம்பிக் விளையாட்டுகளில் மஞ்சள் நிறம் எந்த கண்டத்தை குறிக்கிறது? ஏ, ஐரோப்பா, பி, ஆப்பிரிக்கா, சி, அமெரிக்கா, டி, ஏசியா? சரியான பதில் டி, ஏசியா. ஆசியா கண்டத்தை குறிக்கிறது. 32வது கேள்வி. ஒலிம்பிக் விளையாட்டுகளில் பச்சை நிறம் எந்த கண்டத்தை குறிக்கிறது? ஏ, ஐரோப்பா, பி, ஓசியானியா, சி, அமெரிக்கா, டி, ஏசியா? சரியான பதில் பி, ஓசியானியா. ஓசியானியா இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, மைக்ரோனேஷியா, அந்த இதில் உள்ள ஐலாண்டு எல்லாம் சேர்ந்து தான் ஓசியானியா. ஓகே, ரைட். 33வது கேள்வி. ஒலிம்பிக் போட்டிகளில் முதல் பதக்கத்தை வென்ற நாடு? ஏ, அமெரிக்கா, பி, இங்கிலாந்து, சி, ஃப்ரான்ஸ், டி, கிரீஸ்? சரியான பதில் ஏ, அமெரிக்கா. அமெரிக்கா தான் முதல் மெடலை வாங்கின நாடு. 34வது கேள்வி. ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் எதை காட்ட அல்லது எதை வெளிப்படுத்த நடத்தப்படுகிறது? ஏ, சகிப்புத்தன்மையின் சோதனை, பி, அமைதியை கொண்டு வருதல், சி, நகரத்தை ஒளிரச் செய்வதற்காக, டி, கிரீஸிலிருந்து போட்டி நடக்கும் நகரத்திற்கு ஒலிம்பிக் போட்டித்தன்மையை பரப்புவதற்காக? சரியான பதில் வந்து டி, கிரீஸிலிருந்து போட்டி நடக்கும் நகரத்திற்கு ஒலிம்பிக் போட்டித்தன்மை, ஓகே, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பரப்புவதற்காக செய்கிறது. 35வது கேள்வி. சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலின் தலைமையகம் எந்த நாட்டில் உள்ளது? ஏ, அமெரிக்கா, பி, இங்கிலாந்து, சி, சுவிட்சர்லாந்து, டி, கிரீஸ்? சரியான பதில் சி, சுவிட்சர்லாந்து. சி, சுவிட்சர்லாந்து. 36வது கேள்வி. சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் தலைமையகம் சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த நகரில் அமைந்துள்ளது? சுவிட்சர்லாந்தில் எங்கே அமைந்துள்ளது? ஜெனீவா, லோசான், பெர்ன் அண்ட் சூரிச்? சரியான பதில் பி, லோசான். பி, லோசான், லூசேன், ஆர் வாட் எவர் இட் இஸ். 37வது கேள்வி. ஒலிம்பிக் போட்டிகளில் சோவியத் யூனியன் எந்த ஆண்டு முதல் முதலில் பங்கெடுத்தது? சோவியத் யூனியன், நல்லா பார்க்கணும், சோவியத் யூனியன், ஓகே. 1952, 1900, 1908, 1936? சரியான பதில் 1952. இங்கே பாருங்கள், இந்த கேள்வியில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, சோவியத் யூனியன் ஃபார்ம் ஆன பிறகு, சோவியத் நாட்டிலிருந்து அந்த பிரச்சனைக்கு அப்புறம் சார் அரசரை வந்து இது பண்ணி அப்புறம் வந்து சோவியத் யூனியனாக ஃபார்ம் ஆன பிறகு ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறது 1952. ஆனால் அந்த சார் மன்னர் இருக்கையிலே வந்து 1900 ரஷ்யா எங்கனுடைய பேரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ரஷ்யான்னு நாடுன்னு வரையில் 1900, ஆனால் சோவியத் யூனியனாக 1952. பி கேர்ஃபுல். 38வது கேள்வி. 1896 ஆண்டு நடைபெற்ற முதல் ஒலிம்பிக் போட்டியின் எத்தனை விளையாட்டுகள் விளையாடப்பட்டன? 8, 9, 10, 11. ஸோ சரியான பதில் 9. பி, 9 விளையாட்டுகள். மொத்தம் 9 விளையாட்டுகள், இல்லை 9 விளையாட்டுகள் இல்லை, யா, 9 கேம்ஸ். 39வது கேள்வி. ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற குறைந்தது எத்தனை வயது உடையவராக இருக்க வேண்டும்? 14, 16, 18, பி, குறைந்த வயது ஏதும் தேவையில்லை? சரியான பதில் தெர் இஸ் நோ மினிமம் ஏஜ், எந்த ஏஜ்னாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், குறைந்த வயது எதுவும் இல்லை என்பதே சரியான பதில். 40வது கேள்வி.
நவீன ஒலிம்பிக் போட்டிகளின் தந்தை எனப்படுபவர் யார்? ஏ ஏவரி பிரண்டேஜ், பி தாமஸ் பாக் ஆர் பாச், சி டேரி டே குபர்டின், டி குரோனாஸ். சரியான பதில் சி பியரி டி குபர்டின். பியரி டி குபர்டின். 41வது கேள்வி, நவீன ஒலிம்பிக்கின் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1893, 1894, 1896, 1895, 1896. சரியான பதில் 1894. 1894. போட்டி நடந்தது 1896. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, இந்த ஒலிம்பிக் கமிட்டி வந்துடுச்சு. ஓகே, ரைட். 42வது கேள்வி, ஒலிம்பிக் சுடர் எந்த ஆண்டு முதல் ஏற்றப்படுகிறது? 1896, 1908, 1924, 1928. சரியான பதில் சி 1924. 1924லேருந்து தான் ஒலிம்பிக் சுடர் ஏற்றுறாங்க, இந்த டார்ச், ஒலிம்பிக் டார்ச். இந்த ஆண்டோட 100 வருஷம் ஆயிடுச்சு. 43வது கேள்வி, நவீன ஒலிம்பிக் போட்டியின் முதல் சாம்பியன் எந்த விளையாட்டிலிருந்து வெற்றி பெற்றார்? ஏ உயரம் தாண்டுதல், பி மல்யுத்தம், சி நீளம் தாண்டுதல், டி ஓட்டப்போட்டி, ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட். ஸோ சரியான பதில் டி ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட், ஓட்டப்போட்டி, ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட். 44வது கேள்வி, ஒலிம்பிக் போட்டிகள் எப்போதெல்லாம் நிறுத்தப்பட்டன? ஏ முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் போது, பி உலக பொருளாதார சரிவின் போது, சி நோய் தாக்குதலின் போது, டி ஒருபோதும் இல்லை. சரியான பதில் ஏ முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் போது ஒலிம்பிக் போட்டிகள் நிறுத்தப்பட்டது. ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வென்ற முதல் பெண்மணி யார்? 45வது கேள்வி, ஏ சார்லோட் கூப்பர், பி பேப் சகாரியாஸ், சி நதியா கோமனேசி, டி ஹெலன் டி போர்டேல்ஸ். ஆக்சுவலாக 2 பதிலும் இருக்குது, இன்ஃபேக்ட் ஏயும் இருக்குது, சார்லோட் கூப்பரும் பேரும் இருக்குது, ஹெலன் டி போர்டேல்ஸ் ரெண்டு பேர் பேரும் மாறி மாறி ஓரத்தில் இருக்குது. ஆனால் உண்மையான பதில் எதுன்னு தெரியல, பட் சாய்ஸை பொறுத்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. இது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டும், யார் முதல் தங்கப்பதக்கம் வாங்கினாங்கன்ட்டு. 46வது கேள்வி, 2020 ஒலிம்பிக் போட்டிகளில் எந்த போட்டி புதிதாக சேர்க்கப்பட்டது? ஏ ஸ்கேட்போர்டிங், பி கோல்ஃப், சி மட்டைப்பந்து. சரியான பதில் டி ஏ அண்ட் பி ரெண்டும். ஸ்கேட்போர்டிங் இந்த கேம் சேர்த்தாச்சு, கோல்ஃபும் சேர்த்தாச்சு, ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ போத் ஏ அண்ட் பி. ஒலிம்பிக் போட்டிகளில் மாரத்தான் என்பது எவ்வளவு தூரம்? முக்கியமாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கோங்க. 39.195 கிலோமீட்டர், 40.195 கிலோமீட்டர், 41.195 கிலோமீட்டர், 42.195 கிலோமீட்டர். சரியான பதில் வந்து இட் இஸ் சி 41.195 கிலோமீட்டர். 58வது கேள்வி, ஒலிம்பிக்கில் தங்கம் என்ற முதல் வீரர் யார்? நம்ம வீராங்கனையை பார்த்தோம், ரெண்டு பேர் பார்த்துட்டோம், வீரர் யார்? ஏ ஸ்பைரன் லூயிஸ், பி ஜேம்ஸ் கொனோலி, சி சைமன் பைல்ஸ், டி ஆஸ்கர் கோமர் ஸ்வான். சரியான பதில் ஜேம்ஸ் கோனோலி, ஜேம்ஸ் கோனோலி, ரைட். இதில் முக்கியமான ஒரு விஷயம், டி வந்து ஆஸ்கர் கோமர் ஸ்வான் இருக்கார் இல்லையா, இவர் தான் அதிக வயசில் ஓல்டஸ்ட் மேன் டு வின் கோல்டு, ஓல்டஸ்ட் மேன், வயசான ஒரு ஆள் வின் பண்ணது இந்த இவர் ஆஸ்கர் கோமர் ஸ்வான். ஓகே, ரைட். 49வது கேள்வி, ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் ஆங்கிலம் தவிர மற்றொரு அலுவலக மொழி எது? ஏ ஃப்ரெஞ்ச், பி கிரேக்கம், சி லத்தீன், டி ஸ்பானிஷ். சரியான பதில் ஏ ஃப்ரெஞ்ச், ஆங்கிலம் மற்றும் ஃப்ரெஞ்ச் மட்டும்தான், ஆங்கிலம் மற்றும் ஃப்ரெஞ்ச்.
பாரிஸ் ஒலிம்பிக்கில் எத்தனை போட்டிகள் நடைபெற உள்ளன? 28, 30, 32, 34. சரியான பதில் 32. 32 போட்டிகள், ஈவெண்ட்ஸ், 32 ஈவெண்ட்ஸ். பாரிஸ் ஒலிம்பிக்கின் சின்னம் எது? ஏ ஃபெர்ஜஸ், பி பிங்டுவன், சி வினிசியஸ், டி மெரேடோவா. சரியான பதில் ஏ தி ஃபெர்ஜஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம், பட் இதில் ஒரு 50-51 கேள்விகள். இதே இதோட தொடர்ச்சியாக இன்னொரு வீடியோ, இந்த ரெண்டு வீடியோ நம்ம பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ஒலிம்பிக்கில் இந்தியாவுடைய சாதனைகள், இந்தியாவை பற்றி அது மாதிரி சில கேள்விகளும் அடுத்த ஒரு குவிஸில் நம்ம இந்த கேள்விகளில் போடுவோம். அது மாணவர்களுக்கு கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ வெரி மச். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.